हाय स्टूडेंट्स, क्लास 9, एक्सरसाइज नंबर 6.4, क्वेश्चन नंबर 1, फाइंड द वैल्यू ऑफ द फॉलोइंग. हियर वी आर गोइंग टू सी द फोर्थ रोमन नंबर, दैट इज साइन 21 डिग्री 21 मिनट्स. सी हियर, साइन 21 डिग्री वी कैन फाइंड आउट, 21 मिनट्स डायरेक्टली वी कैन नॉट एबल टू फाइंड आउट. सो वी टेक इट एज साइन 21 डिग्री मल्टीपल ऑफ 6, 18 मिनट्स नियरेस्ट टू दिस, दैट इज 18 मिनट्स. So the mean difference எவ்வளோ இருக்கும்? இங்கே 3 minutes, சரிங்களா? எது எவ்வளோ ஷார்ட்டாக இருக்கோ அதுதான் மீன் டிஃப்ரென்ஸ். இங்கே 3 minutes கண்டுபிடிக்கணும். ஸோ சைன் 21 degree 18 minutes என்ன வேல்யூன்னு பார்க்கலாம். ஸோ வி ஆர் ஃபைண்டிங் த சைன். ஸோ நேச்சுரல் சைன் 21 degree 18 minutes. 21 degree இஸ் இயர். ஸோ 18 minutes மீன்ஸ் இயர் வி ஹாவ் 18 minutes. So come down to the term up to 21 degree. So the value is 0.3633. Now the mean difference we want to find out 3. So this is 1, 2, 3. The mean difference we have the value as 8. So sine 21 degree 18 minutes 0.3633 and the mean difference is 8. So sine 21 degree 18 minutes is the value of 0.3633. The mean difference for 3 is we have 8. While we are finding the sine, we want to add the mean difference. So here we have the value. Sum of this value is sine 21 degree and then sum of this is 21 minutes is equal to add the term 8 plus 3 is 11, 11 plus 1, 4, 6, 3. So 0.3641 is the value of sine 21 degree 21 minutes. Next we see the fifth Roman number, that is cos 33 degree 53 minutes. Solution: cos 33 directly we can able to find, but 53 minutes is not possible to find. So nearest multiple is 48 minutes of 6, multiple of 6 is enough. காஸ் 33 டிகிரிக்கு எடுக்க முடியும், ஆனால் 53 மினிட்ஸ் தான் அங்கே இருக்குமான்னு இருக்காது. நம்மளுக்கு மல்டிபிள் ஆஃப் சிக்ஸில் தான் இருக்கும். அது நியரஸ்ட் மல்டிபிள் என்ன இருக்குன்னா 48 எடுக்கிறோம். நியரஸ்ட் மல்டிபிள்னா 54 எடுக்கக்கூடாதுங்க, சரிங்களா? 48 எடுக்கிறோம். அங்கே எவ்வளோ கம்மியாக இருக்குன்றதை பாருங்கள். மீன் டிஃப்ரென்ஸ் 5 கம்மியாக இருக்குது. ஸோ அதை வந்து மீன் டிஃப்ரென்ஸில் பார்க்குறோம். கம்மியாக இருக்கிறத வந்து மீன் டிஃப்ரென்ஸில் பார்க்குறோம், சரிங்களா? காஸ்ன்றனால இந்த மீன் டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். இங்கே நம்ம பார்க்குறது காசு, சரிங்களா? கொசைன். ஸோ கொசைன் டேபிள் காலத்தில் 33 டிகிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே 33 டிகிரி இங்கே இருக்குது கீழே. ஸோ 33 டிகிரி 48 மினிட்ஸ்னால் இந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது தான் 48, சரிங்களா? இங்கே மேலே டேபிள் காலம் போய் பாருங்கள், மேலே தெரியும். திஸ் இஸ் 48 மினிட்ஸ். ஸோ 33 டிகிரி அண்ட் 48 மினிட்ஸ்னால் திஸ் இஸ் த வேல்யூ, தட் இஸ் 0.8310. மீன் டிஃப்ரென்ஸ் என்ன சொல்லியிருக்கோம், ஃபைவ்னு சொல்லியிருக்கோம். ஸோ 1, 2, 3, 4, 5 என்ன இருக்குன்னா 8 இருக்குது. ஸோ 0.8310 அண்ட் த மீன் டிஃப்ரென்ஸ் 8. ஸோ அதோட வேல்யூ இஸ் 0.8310, த மீன் டிஃப்ரென்ஸ் 5க்கு 8 இருக்குது. சைன்னு சொல்லும்போது செப்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இந்த வேல்யூ செப்ரேட் பண்ணிங்கன்னா 10 8 போச்சுனா 2, இந்த 0.3 8 0. எந்த வேல்யூ காஸ் 33 53 மினிட்ஸுக்கு, தட் இஸ் காஸ் 33 டிகிரி 53 மினிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு த வேல்யூ 0.8302. இங்கே எப்போவுமே மீனுடைய வேல்யூஸு தான் ஆட் பண்ணுறதோ செப்பரேட் பண்ணுறதோ காஸ் சைன் டேஞ்சன்ட்டுக்கு மாறுமே தவிர, இங்கே மீன் எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி தான் எழுதணும், சரிங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நெக்ஸ்ட் டேன் டேபிள், கொஸ்டின் நம்பர் ரொம்ப நம்பர் 6ல டேன் 70 degree 17. ஸோ டேன் 70 டிகிரி இங்கே நியரஸ்ட் மல்டிபிள்னா 12 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். அங்கே மீன் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கம்மியாக இருக்கோ அதை மீன் டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே டேன் கண்டுபிடிக்கிறனால நம்ம என்ன பண்ண போகிறோம், வேல்யூஸை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டேபிள் போயிடலாம். இது டேன் டேபிள், நேச்சுரல் டேனில் 70க்கு 12, இதுதான் 12, சரிங்களா? இந்த இடத்துல இருக்குது தான் 12, தேர்ட் ஒன் இஸ் 12. இப்போது 70க்கு 12 பார்க்குறோம். 70 டிகிரி 12 அப்படின்னா 2.7776. டேன் 70 டிகிரி 12. மீன் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்னா 5க்கு பார்க்கணும். மீன் டிஃப்ரென்ஸ் 5க்கு பாருங்கள், 1, 2, 3, 4, 5 தான், 131 இருக்குது, சரிங்களா? மீன் டிஃப்ரென்ஸ் 5 என்ன இருக்குது, 131.
நமக்கு கிளியராக தெரியும் டேன் ஒன்று இந்த மீன் டிஃப்ரென்ஸ் ஆட் பண்ணோன்ட்டு. 6 + 3 is 7, 7 + 3 is 10, 0 remainder 1, 8 + 1 9 and then 7, that is 2.7907 for tan 70 degree 17 minutes is the answer. Thank you, students.